பட்டமளிப்பு விழாவிற்கு ஆளுநர் தேதி வழங்காத காரணத்தால் பல லட்சம் மாணவர்கள் தவித்து வருவதாக தமிழகத்தைச் சேர்ந்த பல கல்வியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழகத்தில் பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக ஆளுநரே செயல்பட்டு வருகிறார். சென்னை பல்கலைக்கழகம் முதல் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் வரை பல பல்கலைக்கழகங்களுக்கு பட்டமளிப்பு விழா அறிவிக்கப்பட்டு பின்னர் தேதிகள் மாற்றப்பட்டுள்ளன. இதன் காரணமாக கிட்டத்தட்ட 3 லட்சம் மாணவர்கள் பட்டப்படிப்பை முடித்த பின்னரும் தங்களுக்கு உரிய டிகிரி சர்டிபிகேட்டை பெற முடியாது தவித்து வருகின்றனர். பல இடங்களிலும் இருந்து இதற்கு கடுமையான எதிர்ப்புகள் எழுந்த சூழலில் இன்று பட்டமளிப்பு விழா தேதிகளை ஆளுநர் மாளிகை அறிவித்துள்ளது. சென்னை பல்கலைக்கழகத்தில் வரும் 16ஆம் தேதியும், திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தில் வருகிற 19ஆம் தேதியும், சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் June 28ஆம் தேதியும், ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தில் July 7ஆம் தேதியும் பட்டமளிப்பு விழா நடைபெறும் என ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது. முன்னதாக இதுகுறித்து பல்வேறு கல்வியாளர்களும் தங்களது ஆதங்கத்தை இந்த விவகாரத்தில் வெளிப்படுத்தி வந்தனர். மாணவர்களின் எதிர்காலம் இதன் மூலம் பாதிக்கப்படுவதாக குறிப்பிட்டு, இதன் காரணமாகத்தான் கல்வியிலும் மருத்துவத்திலும் அரசியல் எப்போதும் நுழையக்கூடாது என கூறுவது என்று பலர் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இதற்கிடையில் ஆளுநர் பல்கலைக்கழக வேந்தர் பதவியில் நீடிக்கக்கூடாது என சில இடங்களிலிருந்து கோரிக்கைகளும் வைக்கப்பட்டு வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.